ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ட்ரெடிஷனல் அண்ட் ஃபேன்சி லுக்கில் வரக்கூடிய குத்துவிளக்கு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷாப்போட அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைட் வெயிட்டில் ஸ்டார்ட் ஆகி ஹையஸ்ட் வெயிட் வரைக்கும் எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க நான் இந்த பிளாகில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லைட் வெயிட்டில் வரக்கூடிய ஃபேன்சி அண்ட் ட்ரெடிஷனல் லுக்கையும் மிக்ஸ் பண்ண மாதிரியான குத்துவிளக்கு பேட்டர்ன் தான். இது ஸ்மால் சைஸில் 188 grams வருது. செட் ஆஃப் டூவாக தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி குத்துவிளக்கு பேட்டர்ன் எல்லாமே. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அஞ்சு முகம் விளக்கு கொடுத்துருக்காங்க. சென்டர் பொசிஷனில் அன்னப்பறவை கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பார்வையாகவும் சிம்பிளாகவும் இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் டூவாக தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் குத்துவிளக்கை பொறுத்த வரைக்கும். ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 3% வருது. ஈச் செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 94 grams வரும். ஸோ நெக்ஸ்ட் இந்த குத்துவிளக்கு பேட்டர்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் கான்செப்டில் ஆன்டிக் ஃபினிஷிங் லுக்கெலாம் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் சைஸ் தான். செட் ஆஃப் 287 grams வருது. அஞ்சு முக விளக்கு. மேலே வரக்கூடிய அன்னப்பறவை டிசைன் பார்த்தீங்கன்னா தோகை விரிச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஃபுல் வியூ இது. சில்வர் குத்துவிளக்கு கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் செட் ஆஃப் டூவாக தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதில் சிங்கிள் எதுவுமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. செட்டாக தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனுடைய டோட்டல் வெயிட் எல்லாமே நான் டிஸ்பிளேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஜிஎஸ்டி 3% பே பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போதுமே பார்த்தீங்கன்னா ஆன்டிக் லுக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய செட் ஆஃப் டூ பார்த்தீங்கன்னா 360 grams வருது. நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸில் வரக்கூடியதான். கீழே பார்த்தீங்கன்னா நல்ல வாய் அகண்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்டிக் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அஞ்சு முக விளக்கு தான். ஸோ அந்த வளையுமே பார்த்தீங்கன்னா நல்லா கூர்மையாகவும் நல்லா வெண்டகர மாதிரியான ஃப்ளவர் கட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே அன்னப்பறவை தோகை விரிச்ச மாதிரியான பேட்டர்னில் இருக்குது. ரொம்பவே ஃபேன்சி அண்ட் ட்ரெடிஷனல் லுக்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரியான குத்துவிளக் கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே. ஸோ இது எல்லாமே கேரளா டைப்லேயே கொஞ்சம் ஃபேன்சி டைப் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஆன்டிக் லுக் ஃபினிஷிங். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கப்போ செட் ஆஃப் டூ 568 grams வரும். சிங்கிள் பீஸ் பார்த்தீங்கன்னா 284 grams கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் லேயரில் உங்களுக்கு டிசைன்ஸ் வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அஞ்சு முக விளக்கு கொடுத்து அன்னப்பறவை ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சில்வர்ஸ் கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான குத்துவிளை கலெக்ஷன்ஸ் நியூ இயர்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு கான்செப்ட் எல்லாமே. ஒவ்வொரு டிசைன்ஸுமே அவ்வளோ மைனூட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த செட்டோட ஃபுல் வியூ இது. ஸோ நெக்ஸ்ட் இந்த சில்வர் கொத்துவிளக்கில் பார்த்தீங்கன்னா கீழே மனை இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. செட் ஆஃப் டூ பார்த்தீங்கன்னா 968 grams வருது. ஃபுல்லி உங்களுக்கு மேட் ஃபினிஷிங்கில் ஃப்ளவர் டிசைன் கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. மேலே வரக்கூடிய டிசைன்ஸுமே சேம் ஃப்ளவர் டிசைன்லேயே ஃபாலோ ஆகுது டிசைன்ஸு. ஸோ அவ்வளோ மைண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு முக விளக்கு தான். அதுலேயுமே கார்னர் போர்ஷன் நல்லா கூர்மையாகவும் நல்லா யூ பெண்ட் ஆகிற மாதிரியான ஃப்ளவர் கட்டிங் கொடுத்துருக்காங்க. அன்னப்பறவையோட டிசைனுமே பார்த்தீங்கன்னா தோகை விரிச்ச மாதிரி நல்லா மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. பிளாக் மேட்டல் கலெக்ஷன்ஸ் மாதிரி நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இந்த செட்டோட ஃபுல் வியூ இது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடியது. கீழே பார்த்தீங்கன்னா பெல் சிம்பிள் மாதிரி நல்லா அகண்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. செட் ஆஃப் டூ 684 grams வருது. ஸோ சென்டர் பாயிண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் பெண்டாகிற மாதிரியான கட்வொர்க் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அஞ்சு முக விளக்கு தான். மேலே அன்னப்பறவை டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே. செட் ஆஃப் டூ பார்த்தீங்கன்னா 684 grams வரும். இந்த செட்டோட ஃபுல் வியூ இது. எல்லாமே ஆன்டிக் ஃபினிஷிங் லுக்கில் பிளாக் மெட்டல் ஃபினிஷிங் லுக்கில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம். நியூ இயரில் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் தான். கீழே பார்த்தீங்கன்னா மன டிசைன்லேயே லைன் லைன் கிராஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிளெயினாகவும் உங்களுக்கு அதுக்கப்புறம் லேயர் டைப்பில் வரக்கூடிய ஃப்ளவர் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இதுவுமே அஞ்சு முக விளக்கு தான். செட் ஆஃப் டூ பார்த்தீங்கன்னா 946 grams வருது. நல்லா வெயிட்டாக இருந்துச்சு இந்த மாதிரியான குத்து விளக்கெல்லாம். இதுலேயுமே அஞ்சு முகம் வரக்கூடியது. சென்டர் போர்ஷனில் அன்னப்பறவை டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா பேட்டர்ன்லேயே கொஞ்சம் ஃபேன்சி அண்ட் ட்ரெடிஷனல் லுக் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே யூனிக்கான கான்செப்டில் இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் செட்டாக தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ப்ளஸ் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 3% சில்வர்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா மைனூட்டாக டிசைன்ஸ் மாற்றிருக்காங்க. இதோடைய பொசிஷன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கீழே செம்பு மாதிரி நல்லா அகண்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளாக் மெட்டல் ஃபினிஷிங்கில் ஃப்ளவர் கான்செப்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோபுரம் மாதிரி டிசைன் போய் அதில் டாட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அஞ்சு முக விளக்கு தான். சென்டர் பாயிண்ட்டை வரக்கூடிய அன்னப்பறவை தொகை விரிச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. செட் ஆஃப் டூ பார்த்தீங்கன்னா 952 grams வருது. பிளாக் மெட்டல் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய இந்த மாதிரியான குத்துவிளக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் நியூ இயர்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு அன்னப்பறவை டிசைன்ஸுமே அவ்வளோ மைனூட்டாக பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் தூக்குற மாதிரியும் ஒரு சிலது நல்லா பார்வையை விரிஞ்ச மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது சேம் பேட்டர்னா கொஞ்சம் கொஞ்சம் மைனூட்டாக டிசைன்ஸ் மாற்றிருக்காங்க. செட் ஆஃப் டூ பார்த்தீங்கன்னா 946 grams வருது. ஸோ இதோட அன்னப்பறவை டிசைன்ஸ் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயரில் வர மாதிரியான தொகை விரிச்சு கொடுத்துருக்காங்க.
ஒவ்வொரு சில்வர் குத்துவிளக்குமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வெயிட்ல வரக்கூடியது. பார்க்கும்போது சேமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் சின்ன சின்ன மைனூட்டான டிசைன்ஸ்ல மாத்திருக்காங்க. ஸோ கிராம்ஸ் வைஸ்மே உங்களுக்கு டிசைன்ஸ் வைஸ் மாறும். ஸோ அதை பார்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சில்வரோட வெயிட் ஏற்ற மாதிரி நீங்க சார்ஜஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். பிரஸ் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி 3%. ஸோ நெக்ஸ்ட் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெவியான ஃபினிஷிங் லுக்கில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய வெயிட்மே பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 2,846 grams வருது. ரொம்பவே பார்வையும் நல்லா அமைப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஃப்ளவர் கான்செப்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் மெட்டல் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய சென்டர் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி அம்மன் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அஞ்சு முக விளக்கு தான். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா 2.5 inches இருக்குது. ஸோ இந்த மாதிரியான குத்து விளக்குலாம் சாமியாரில் வைக்கும்போது ரொம்ப யூனிக்கான கான்செப்ட்லேயும் நல்லா பார்வையாகவும் இருக்கும். இதில் நிறையா பேட்டர்ன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதில் அன்னப்பருவி இருக்க மாதிரியான குத்து விளக்கு கலெக்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் பியூர் சில்வர் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ட்ரெடிஷனல் கலெக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா 3 sides உங்களுக்கு பீகாக் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பிடிச்சிக்கிற மாதிரியான கைப்பிடி மாதிரி டிசைன் வருது. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸில் வரக்கூடிய பீகாக் டிசைன்ஸ்மே கொடுத்துருக்காங்க. செட் ஆஃப் 2 பார்த்தீங்கன்னா 1,332 grams வருது. சென்டர் பாயிண்டில் அன்னப்பறவை சிங்கிள் லேயர் தோகை விரிச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே. இதில் ஆன்டிக் பீசஸ் சொல்லுவாங்க. அவ்வளோ மைனூட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஃப்ளவர் கான்செப்ட்லையுமே. இதுவுமே செட் ஆஃப் 2 தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். குத்துவிளக்கு பொறுத்த வரைக்கும் செட் ஆஃப் 2 கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதனுடைய டோட்டல் வெயிட் தான் நான் டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நீங்கள் ஜிஎஸ்டி 3% பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற ரொம்ப யூனிக்கான கான்செப்டில் வரக்கூடியது, கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் லேயரில் ஒரு பெண்டாகிற மாதிரியான வளையம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பீகாக் பிடிச்சிருக்க மாதிரியான சென்டர் போர்ஷனில் லக்ஷ்மி அம்மன் உட்காந்துருக்காங்க, மனையில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு அஞ்சு முக விளக்கு கொடுத்துருக்காங்க. சென்டர் பாயிண்ட்டில் அன்னப்பறவை இருக்குது. டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 1,846 grams வரும். ரொம்பவே யூனிக்காகவும் நல்லா பார்வையாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ். 2.5 inches வருது. ஸோ சாமியர்லாம் இந்த மாதிரியான யூனிக்கான கான்செப்டில் இருக்கிற ட்ரெடிஷனல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சு விளக்கேற்றும் போது நல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷனும் பார்க்க ரொம்பவே அழகாகவும் இருக்கும். ஸோ பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா ஓப்பன் ஸ்பேஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுனா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடியது. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகர் வச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ரெண்டு மனையிலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 2,138 grams. இதில் பார்த்தீங்கன்னா லீஃப் பேட்டர்னில் சைடாக க்ராஸ் ஆகிற மாதிரியான டிசைன்ஸ் வருது. சென்டரில் அன்னப்பறவை டிசைன் கொடுத்துருக்காங்க, அஞ்சு முக விளக்கு தான். ஸோ கீழே மட்டும் உங்களுக்கு ஃபேன்சி பேட்டர்னில் வருது. ஸோ அதோட லேயர் கட்டுமே பார்த்தீங்கன்னா லீஃப் பேட்டர்ன் சைடு லீஃபாக வர மாதிரி இருக்குது. ஸோ கீ போர்ஷனில் மட்டும் அந்த டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. செட் ஆஃப் 2 பார்த்தீங்கன்னா 1,138 grams வருது. ஸோ சில்வர் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா டே பை டே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நான் சில்வர் ரேட்டை நான் மென்ஷன் பண்ணல. கிராம்ஸ் வைஸ் நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 3% வரும். ஸோ நெக்ஸ்ட் இந்த குத்துவிளக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் கான்செப்டில் வரக்கூடியது தான். ஃபுல்லி பார்த்தீங்கன்னா வெயிட்டாக வரக்கூடிய செட் கலெக்ஷன்ஸ் இது. செட் ஆஃப் 2 பார்த்தீங்கன்னா 2,147 grams வருது. ஸோ மேலே வரக்கூடிய திவார் நேர்த்தக்கூடிய வாய்ப்பகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. சின்னதாக கூர்மையான நுனி வருது. கீழே பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக டிஃப்ரெண்ட் சைஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சு, நல்லா பார்வையான லேயர் கட்டில் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடில் ஃப்ளவர் கான்செப்ட், ஒன் சைட் பிளெயின், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் வருது. சென்டர் போர்ஷனில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அன்னப்பறவை கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் லக்ஷ்மி அம்மன், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான டிசைன்ஸ் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் இது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்பவே ஹெவியாக வரக்கூடியது தான். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. செட் ஆஃப் 2 பார்த்தீங்கன்னா 1,676 grams வருது. இதில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கட் மாதிரி வருது. ஸோ அது சென்டர் பாயிண்ட்டை மட்டும் உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லி கவர்டாக இருக்க மாதிரியான ஃபுல் டிசைன்ஸில் வரக்கூடிய குத்துவிளக்கு கலெக்ஷன்ஸ் இது. மேலே பார்த்தீங்கன்னா அன்னப்பறவை டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் மெட்டல் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஹைலைட்டிவாக இருந்துச்சு. ஸோ இதுவுமே அஞ்சு முக விளக்கு தான். ஸோ சென்டர் போர்ஷனில் யானை ஃபேஸ் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் லுக் இருக்குது. செட் ஆஃப் 2,636 grams வருது. ஸோ இந்த மாதிரியான அதிகமான ஃபேன்சி அண்ட் ட்ரெடிஷ்னல் லுக்கில் வரக்கூடிய குத்துவிளக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே சில்வர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமே போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.